அக்டோபர் 15ஆம் தேதி நேற்று கோட்டையில் 37வது நாளாக நடந்து கொண்டிருந்த சாம்சங் தொழிலாளர் போராட்டம் குறித்த பேச்சுவார்த்தை நடந்தது. 4 அமைச்சர்கள் கலந்து கொண்டார்கள். தொழிலாளர் துறையின் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். பேச்சுவார்த்தையில் எங்களுடைய கோரிக்கை பற்றி கேட்டபோது எங்களுடைய கோரிக்கையில எந்த மாற்றமும் இல்லை, அதுதான் கோரிக்கை என்று நாங்கள் சொன்னோம். இல்லை இல்லை, முடிவுக்கு வர வேண்டாமா, அதில் ஏதாவது நீங்கள் சொல்ல வேண்டாமா என்று அவர்கள் கேட்டார்கள். அதற்கு பிறகு எல்லோரும் பேசிய பிறகு, நாங்கள் கலந்து பேசிய பிறகு, எங்களோடு நேரடியாக உட்கார்ந்து பேச முடியாது என்றால் தொழிலாளர் துறை அலுவலகத்தில் வந்து நாங்கள் கொடுத்திருக்கிற கோரிக்கை மனுவுக்கு பதில் உரையை அவர்கள் எழுத்துப்பூர்வமாக தர வேண்டும். எழுத்துப்பூர்வமாக தந்த பிறகு கன்சிலியேஷன் நடக்கட்டும், சமரச பேச்சுவார்த்தை நடக்கட்டும். சமரச பேச்சுவார்த்தையில் என்ன வருகிறது என்பதை பார்ப்போம். ஒருவேளை எதுவும் முடிவுக்கு வர முடியவில்லை என்றால் அவர்கள் நீதிமன்றத்திற்கு அனுப்பட்டும், நாங்கள் நீதிமன்றத்தை பார்த்துக் கொள்கிறோம். இதுதான் எல்லா இடங்களிலும் நடந்து கொண்டிருப்பது, இதுதான் சட்டத்தின் வழிமுறையும். இதை கூட ஒரு நிர்வாகம் எப்படி செய்ய மறுக்க முடியும் என்று நாங்கள் எங்களுடைய வாதங்களை வலுவாக வைத்த பிறகு அமைச்சர்கள் அவர்களிடம் பேசினார்கள். என்ன பேசினார்கள் என்று தெரியாது. அவர்கள் கடைசியிலே அதை ஏற்றுக்கொண்டார்கள். எங்களுடைய இன்னொரு கோரிக்கை, எந்த பழிவாங்கலும் வேலைநிறுத்தத்திற்காக இருக்கக்கூடாது என்பது. அதையும் அவர்கள் பெரிய ரிலக்டன்ஸுக்கு பிறகு, அவர்களுக்கு தயக்கத்துக்கு பிறகு அதையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். தொழிலாளர்கள் வேலைக்கு திரும்பும் போது ஒரு சுமூகமான நிலை தொழிற்சாலைக்குள்ளே இருக்க வேண்டும், அவர்கள் அதற்கு ஏற்ப நடக்க வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கை. அவர்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் தொழிலாளிகள் கட்டுப்பாட்டோடும் ஒழுக்கமாகவும் தான் நடப்பார்கள். இதை வந்து அறிவுரையாக தொழிலாளர் துறை அலுவலர் கொடுக்கிறார். இந்த அறிவுரையை இரண்டு பார்ட்டியும், நிர்வாகத்திலிருந்து வந்தவர்களும் நாங்களும் ஒத்துக்கொள்கிறோம் என்று இருதரப்பும் கையெழுத்து போட்ட பிறகு தொழிலாளர் துறை அலுவலர் இதுதான் அறிவுரை என்று அவர் கீழே ஒரு கையெழுத்து போடுவார். இது வந்து முத்தரப்பு பேச்சுவார்த்தை மூலமாக உருவான ஒரு அறிவுரை, உருவான ஒரு ஏற்புடைய அறிவுரை என்று இதற்கு பெயர். இது கிட்டத்தட்ட ஒப்பந்தத்திற்கு சமம். அந்த அடிப்படையிலே தொழிலாளர்களிடம் இன்றைக்கு 16ஆம் தேதி நடந்த பேரவை கூட்டத்திலே முழுக்க அதை எடுத்து விளக்கி தொழிலாளர்கள் கேட்ட சந்தேகங்களுக்கெல்லாம் பதில் கூறி அதற்கு பிறகு சரி போராட்டத்தை திரும்ப பெறலாம் என்ற ஒரு முடிவை இன்றைக்கு நாங்கள் எடுத்திருக்கிறோம். நாளை 17ஆம் தேதி தொழிலாளர்கள் வேலைக்கு திரும்புவார்கள்.